ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மருமகள் கிச்சன். இன்னைக்கு வீடியோல ஒரு வீக்லி மெனு பிளான் தான் பார்க்க போறோம். மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் பிரேக்ஃபாஸ்ட், லஞ்ச், டின்னர் இந்த மாதிரி ஒரு மெனு பிளான் ப்ரிப்பேர் பண்ணிருக்கேன். இதுக்கு தேவையான காய்கறிகளை வீக்கெண்ட்லயே நம்ம வாங்கிட்டு வந்து வச்சுட்டோம்னா நமக்கு வந்து அந்த வீக் ஃபுல்லா வந்து டென்ஷனே இருக்காது. அது இல்லாம இப்ப காலையில 6:00 இருந்து ஒரு 7:30 பிரேக்ஃபாஸ்டும் குக் பண்ணிட்டு லஞ்சும் குக் பண்ணி லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணும் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான மெனு பிளானா இருக்கும். அதாவது வீட்டுல ரெண்டு பேருமே ஒர்க்கிங், குழந்தைங்க ஸ்கூலுக்கு போறாங்க, நீங்க வந்து லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணணும் அப்படின்னா இது ஒரு சிம்பிளான மெனு பிளானா இருக்கும். சோ அதுக்கான ப்ரீ ப்ரிப்பரேஷன் எல்லாம் முன்னதுனாலே நான் என்ன ரெடி பண்ணி வைப்பேன் அப்படின்றதையும் இந்த மெனு பிளான்ல இன்க்ளூட் பண்ணிருக்கேன். இது ஒரு ரிக்வஸ்டட் வீடியோ, கமெண்ட் செக்ஷன்ல வந்து இந்த மாதிரி ஒரு சிம்பிளான மெனு பிளான் வித் ப்ரீ ப்ரிப்பரேஷன் கேட்டிருந்தீங்க, அதாவது டைம் மேனேஜ்மெண்ட் டிப்ஸ் வீடியோல பாத்துட்டு இந்த மாதிரி ஒரு பிளான் கேட்டிருந்தீங்க, மெயிலும் பண்ணிருந்தீங்க. சோ ஒரு வாரத்துக்கு தேவையான ஐட்டம்ஸ் நான் எப்படி ரெடி பண்றேன், அதுக்கான வெஜிடபிள்ஸ் வந்து எப்படி பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு லிஸ்ட் அவுட் பண்ணிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பொறுமையா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். வீக்கெண்ட்ல எப்பவுமே வந்து ஏதோ ஒரு மாவு வந்து ஆட்டிடுவேன். மோஸ்ட்லி சண்டே ஈவினிங் பாத்தீங்கன்னா இந்த வாரம் வந்துட்டு சோளம் மாவு ஆட்டுறதுக்கு பிளான் பண்ணிருக்கேன். சோள தோசை, சோள இட்லி, சோள பணியாரம் எல்லாம் நல்லா இருக்கும். இதுக்கான ரெசிபி வீடியோ, சோள தோசை பணியாரத்துக்கான ரெசிபி வீடியோ ஏற்கனவே சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன். சோ மண்டேக்கு தேவையான வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருவேன். வீக்கெண்ட்ல வந்து பர்ச்சேஸ் பண்ணிருப்பேன் எல்லாமே. சோ தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேனா அது வந்து சண்டே ஈவினிங் துருவி ஒரு கிளாஸ் கண்டெய்னர் போட்டு ரெஃப்ரிஜிரேட் பண்ணிடுவேன். சோ ஒரு 3 டேஸ் வரைக்கும் அந்த தேங்காய் வரும். சோ வீக் டேஸ்ல ஒரு நாள் மறுபடியும் இன்னொரு தேங்காய் உடைச்சு துருவி வச்சிருவேன். சோ எனக்கு சாட்டர்டே வரைக்கும் பாத்தீங்கன்னா தேங்காய் எப்பவுமே ரெஃப்ரிஜிரேட்டர்ல இருந்துகிட்டே இருக்கும். இந்த வெஜிடபிள்ஸ் லிஸ்ட் வந்து நான் லாஸ்டா சொல்றேன். இந்த பிளானை ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கு என்ன மாதிரி வெஜிடபிள்ஸ் எவ்வளவு குவாண்டிட்டியில வாங்குவேன் அப்படின்றத லாஸ்டா சொல்றேன். இப்ப ஃபர்ஸ்ட் மண்டேக்கான மெனுவை பார்க்கலாம். காலையில மண்டே காலையில வந்து சோள இட்லி தக்காளி குழம்பு பிளான் பண்ணிருக்கேன். சோ தக்காளி குழம்பு வந்து உங்களுக்கு ஒயிட் ரைஸ்க்கும் நல்லா இருக்கும். சோ பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் லஞ்சுக்கும் சேர்த்து ஒரே குழம்பு தான், கூட வந்து அவரக்காய் பொரியல். இந்த மாதிரி ஒரு மெனு வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வித்தின் 45 minutes to 1 hour வந்து பிரேக்ஃபாஸ்ட் லஞ்ச் ரெண்டுமே கம்ப்ளீட் பண்ணி நீங்க லஞ்ச் பாக்ஸ்க்கும் பேக் பண்ணிடலாம். வேணும்னா ரசம் வச்சுப்பேன், அது நான் எதுலையுமே ரசம் எழுதல. நமக்கு வேணும்னா ரசம் மறுபடியும் வச்சுக்கலாம். அப்புறம் இது வந்துட்டு அடுத்த நாளைக்கான ஈவினிங், அதாவது செவ்வாய்க்கிழமை என்ன பிளான் பண்ணிருக்கணும் அதை வந்து திங்கட்கிழமை ஈவினிங் ரெடி பண்ணுவேன். சோ செவ்வாய்க்கிழமை பிளான்ல இது என்னன்னு சொல்றேன். நைட்டு பாத்தீங்கன்னா சோள மாவு, காலையில இட்லி ஊத்திருப்பேன். சோ நைட்டு வந்து சோள தோசை. சோ ஒரு குழம்பு வந்து இப்ப காலையிலத்துக்கும் மத்தியானத்துக்கும் காலி ஆயிடும் நமக்கு. சோ நைட்டு வந்து எவ்வளவு வேணுமோ அதுக்கு மட்டும் அளவா தேங்காய் சட்னி அரைச்சுப்பேன். சோ நைட்டு ஏதாவது மிச்சாச்சுன்னா அதை ரெஃப்ரிஜிரேட்டர்ல வச்சு அடுத்த நாள் யூஸ் பண்ண மாட்டேன். சோ மண்டே சமைச்சது மண்டேவோட முடிஞ்சிருது. அடுத்ததான் டியூஸ்டே மெனு பாக்கலாம். டியூஸ்டே காலையில சோள தோசை, வெங்காய சட்னி, சின்ன வெங்காயம் வச்சு சட்னி. சோ இதுக்கு சின்ன வெங்காயம் வந்து திங்கட்கிழமை சாயந்தரமே உரிச்சு ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல போட்டு வச்சிருவேன். மத்தியானத்துக்கு வந்து ஒயிட் ரைஸ், சாம்பார், என்ன சாம்பாரோ அதுக்கான காய்கறிகளை வந்து ஃபர்ஸ்டே கட் பண்ணி வச்சிருவேன். சாம்பார் வச்சுன்னா எப்பவுமே உங்களுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃப்ரை இல்ல வந்து வெண்டைக்காய் ஃப்ரை அந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் காம்பினேஷன். சோ சாம்பாருக்கு என்ன காய் தேவையோ, பொரியலுக்கு என்ன காய் தேவையோ அதுக்கான காய்கறிகளை நைட்டே கட் பண்ணி வச்சிருவேன். இந்த சட்னிக்கான சின்ன வெங்காயம் ஃபர்ஸ்டே உரிச்சு வச்சிருவேன். சோ காலையில பாத்தீங்கன்னா இதுவும் வித்தின் 1 hour உங்களுக்கு கம்ப்ளீட் ஆயிரும். ஒரு சட்னி அரைப்பீங்க, ஒரு சாம்பார், ஒரு பொரியல், அவ்வளவுதான். அப்புறம் சுடு சுட தோசை ஊத்திக்கலாம், ரைஸ் வைக்கணும். நைட்டுக்கு வந்து இப்ப வந்து மாவு கடைசி ஆயிருக்கும், கொஞ்சம் புளிச்சிருக்கும், சோள பணியாரம் நைட்டு சுட்டுருவேன். சோ இதோட எனக்கு மாவு முடிஞ்சிரும். இங்க வந்து நம்ம காலையிலயும் வெங்காய சட்னி செஞ்சிருக்கோம், மத்தியானம் சாம்பார் செஞ்சிருக்கோம். சோ ரெண்டு ஐட்டம்ஸ் இருக்கிறதுனால நைட்டுக்கு வந்து கண்டிப்பா இது மிச்சம் இருக்கும். சோ அதுவே சாம்பார் இல்லைன்னா சட்னி எது மிச்சம் இருக்கோ அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிடுவேன். அடுத்ததான் வெட்னஸ்டே. சோ மாவு ஐட்டம் முடிச்சிருவேன். இப்போ சண்டே நம்ம சோள தோசைக்கு ஆட்டியிருந்தோம்னா மோஸ்ட்லி டியூஸ்டே நைட்டோட முடிஞ்சிரும், இல்லைனா வெட்னஸ்டே காலையில வரைக்கும் வரும். இப்போ சப்போஸ் செவ்வாய்க்கிழமை நைட்டோட முடியுது அப்படின்னா காலையில வந்து பாசி பயிறு தோசை பிளான் பண்ணிருக்கேன். சோ செவ்வாய்க்கிழமை நைட்டு வந்து பாசி பயிறு ஊற வச்சிருவேன். காலையில வந்து இது மிக்சிலேயே போட்டு அரைச்சு செஞ்சுக்கலாம். இதுக்கான ரெசிபியும் நான் சேனல்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குற ஒரு வ்ளாக்ல காட்டியிருக்கேன். இது கூட வந்து நல்லா ரிச்சா ஒரு வெஜிடபிள் குருமா இல்லைன்னா காலிஃபிளவர் குருமா செய்வேன். அதுக்கான காய்கறிகளையும் நைட்
ஹைட்டே கட் பண்ணிடுவேன். ஸோ பாசி பயிர் ஊற வச்சிருக்கேன், காய்கறி கட் பண்ணி வச்சிருக்கேன். இது ஏன் கொஞ்சம் ரிச்சா செய்யறேன் அப்படின்னா, இது வந்து நைட்டுக்கும் கேரி ஓவர் ஆகுது. ஸோ இங்க வந்து ஒரு காலிஃபிளவர் ஸ்டூல வெஜிடபிள் குருமா செஞ்சேன்னா நைட்டுக்கு வந்து இடியாப்பம் செஞ்சிருவேன். ஸோ இடியாப்பம் பிளான் பண்ற அன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா காலையிலேயே நல்ல ஒரு வெஜிடபிள் குருமா செஞ்சிருவேன். நீங்க வேலைக்கு போகும்போது ரெஃப்ரிஜரேட்டர்ல வச்சுட்டு போனீங்கன்னா நைட்டு வந்து சூடு பண்ணிக்கலாம். மத்தியானம் வீக்லி டூ டேஸ் வந்து வெரைட்டி ரைஸ் ஒரு நாள் இருக்கும், ஒரு நாள் வந்து பிரியாணி வெரைட்டி இருக்கும். ஸோ மிச்சம் மூணு நாள் தான் குழம்பு ரசம் பொரியல் அப்படி வரும். வெரைட்டி ரைஸ் ஏதோ ஒரு தக்காளி சாதம், தக்காளி பட்டாணி சாதம் நல்லா இருக்கும். ஸோ இந்த வாரத்துக்கு தக்காளி பட்டாணி சாதம் ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு செய்வேன். சேனக்கிழங்கு வறுவல் எப்பவுமே வெரைட்டி ரைஸ்க்கு வந்து இந்த சேனக்கிழங்கு வறுவல் ரொம்ப நல்லா இருக்கும். நான் ஏதாவது ஒரு விளாக்ல உங்களுக்கு கண்டிப்பாக காட்டுறேன். ஸோ இது வந்துட்டு நைட்டுக்கு வந்து இடியாப்பம், இடியாப்பம் வந்து ரெடிமிக்ஸ் பவுடர் வச்சிருக்கேன். ஸோ ஈஸியாக ஒரு ஹாஃப் அன் ஹவர்ல இடியாப்பம் செஞ்சிருவேன். இந்த வெஜிடபிள் குருமா வந்து இங்கே கேரி ஓவர் ஆகுது. ஸோ வெட்னஸ்டே மெனு வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கு. நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை வந்து தேங்காய் துருவி இருந்தீங்கன்னா அது காலியாயிருக்கும். ஸோ அது வந்துட்டு நான் வெட்னஸ்டே ஈவினிங் மறுபடியும் துருவி ரெஃப்ரிஜரேட் பண்ணிடுவேன். எனக்கு வந்து வியாழன் வெள்ளி சனி வரைக்கும் வரும். தேர்ஸ்டே மெனுவில் வந்து காலையில வந்து கோதுமை அடை, இது வந்துட்டு நார்மலா நம்ம வீட்டில் இருக்கிற கோதுமை மாவை அப்பவே ரெடியா தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு அடை மாதிரி தட்டுறது. வெங்காயம், தேங்காய் ஐ மீன் தேங்காய், கேரட் துருவி போட்டுக்கலாம், கருவேப்பில கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டு ரிச்சா கோதுமை அடை செய்யலாம். இதுக்கு தொட்டுக்க எதுவுமே தேவையில்லை. வித்தின் ஒரு 15 மினிட்ஸ்ல இந்த அடையை செஞ்சிடலாம். மத்தியானத்துக்கு வந்து கொள்ளு பருப்பு கடையிறது இல்ல தட்டப்பயிறு குழம்பு அந்த மாதிரி செஞ்சுப்பேன். இப்ப பாசிப்பயிறு தோசை வந்து உங்களுக்கு வெட்னஸ்டே வந்துட்டனால வியாழக்கிழமை வந்து கொள்ளு தட்டப்பயிறு அந்த மாதிரி பல்சஸ் இல்லைனா முளைக்கட்டின பயிறு அந்த மாதிரி செஞ்சுப்பேன். ஏற்கனவே முளைக்கட்டின பயிறு கான ரெசிபி வீடியோ போட்டிருக்கேன். முளை கட்டுவது எப்படி, அந்த முளைக்கட்டின பயிரில் இருக்கிற பெனிஃபிட்ஸ் எல்லாமே ஒரு தனி வீடியோவா போஸ்ட் பண்ணிருக்கேன். ஸோ வாரத்துல ஒரு நாள் எப்படியும் ஏதோ ஒரு முளைக்கட்டின பயிறு வெரைட்டி வந்து சமைப்பேன். இங்க வியாழக்கிழமை வந்துட்டு எய்தர் கொள்ளு கடைவேன், அதுவும் முளைக்கட்டி வச்சுப்பேன், இல்லைன்னா தட்டப்பயிரும் முளைக்கட்டி அதையும் குழம்பு செஞ்சுப்பேன். கூட வந்து தக்காளி ஐ மீன் சாரி கத்திரிக்காய் வறுவல் நல்லா இருக்கும், எண்ணெயில வதக்கி செய்யற மாதிரியான ஒரு வறுவல் செஞ்சுப்பேன். நைட்டுக்கு வந்து சிம்பிளா ஏதாவது ஒரு சேமியா கிச்சடி இல்ல ரவா கிச்சடி, அது வெஜிடபிள்ஸ் போட்டு கேரட்டு பீன்ஸ் பட்டாணி எல்லாம் போட்டு செஞ்சா ரொம்ப நல்லா இருக்கும். அடுத்ததா ஃப்ரைடே, ஃப்ரைடே காலையில வெண்பொங்கல் பிளான் பண்ணியிருக்கேன். நம்ம நார்மலா ரைஸ் வச்சு செய்யறதை விட சிறுதானிய அரிசின்னு சொல்லுவாங்க, வரகரிசி சாமை அரிசி வெண்பொங்கல்லாம் நல்லா இருக்கும். ஆனா இதுல ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நீங்க இந்த மாதிரி சிறுதானிய வெரைட்டி எல்லாம் யூஸ் பண்ணீங்கன்னா சூடா சாப்பிட்டாதான் நல்லா இருக்கும், ஆறிடுச்சுன்னா நல்லா இருக்காது. அதுக்கு வந்து தேங்காய் சட்னி அரைச்சிப்பேன். அதே மாதிரிதான் இந்த சோளம் கம்பு இந்த மாதிரி ஐட்டம்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து இட்லி தோசை பணியாரம் இப்ப செய்றீங்க அப்படின்னா சுட சுட சாப்பிடணும், ஆறுனா அவ்வளவா டேஸ்டியா இருக்காது. தேங்காய் சட்னிங்க. ஸோ ஃப்ரைடே மத்தியானம் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ஒரு பிரியாணி, மஷ்ரூம் பிரியாணி, வெஜிடபிள் பிரியாணி, காலிஃபிளவர் பிரியாணி இந்த மாதிரி சமைப்பேன். இப்போ ரீசெண்டாக காலிஃபிளவர் பிரியாணி போஸ்ட் பண்ணியிருந்தேன், அதுக்கான வீடியோ லிங்க்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நைட்டு வந்து நமக்கு மெனு கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. ஃப்ரைடே நைட்டு வந்துட்டு நமக்கு ரிலாக்ஸேஷன் தான், ஏன்னா சாட்டர்டே சண்டே வீக்கெண்ட் லீவ் தான். ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நைட்டு வந்து பூரி, அதுக்கான உருளைக்கிழங்கு மசால் இல்லை சப்பாத்தி, ஒரு ரிச்சான பன்னீர் கிரேவி இந்த மாதிரி சமைச்சுப்பேன். ஸோ மண்டேலேருந்து ஃப்ரைடே வரைக்கும் சின்னதாக ஒரு லிஸ்ட் மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிட்டீங்க, அதுக்கு தேவையான காய்கறிகளை அதுக்கு முன்னத்த சாட்டர்டே சண்டேவே போய் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுட்டு நம்ம வேணுங்கிற தேங்காயை துருவி வச்சிருது, வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சிருது இந்த மாதிரி சண்டே நம்ம பிளான் பண்ணிட்டோம்னா நமக்கு மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும் டைம் மேனேஜ் பண்ணலாம், டென்ஷனே இல்லாமல் குக் பண்ணலாம். ஏன்னா ப்ரீ பிளான்டா நம்ம ஏற்கனவே ஒரு லிஸ்ட் பண்ணிட்டோம் என்ன சமைக்கிறது அப்படின்ற டென்ஷனும் இருக்காது. இதை வந்து நீங்க எழுதிட்டு உங்க கிச்சன்ல இல்ல ரெஃப்ரிஜிரேட்டர்ல ஒட்டி வச்சிட்டீங்கனாலும் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இப்ப எப்படி வெஜிடபிள் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்றத பாக்கலாம். இந்த வெஜிடபிள் பர்ச்சேஸ் வந்து நான் காட்டியிருப்பேன், நிறைய பேர் வந்துட்டு என்னோட ப்ரைஸ் லிஸ்ட் பார்த்துட்டு வித்தின் 200-250 எப்படி வெஜிடபிள்ஸ் பர்ச்சேஸ் பண்றீங்க அப்படின்லாம் கேட்டிருந்தீங்க. மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா இப்ப பெரிய வெங்காயம் இது ஒரு வாரத்துக்கு எழுதியிருக்கேன். இப்ப எங்க ஃபேமிலியில நாங்க ரெண்டு பேர் குழந்தை, மூணு பேர் தான் டோட்டல், இல்ல 3-4 மெம்பர்ஸ் வரைக்கும் இந்த லிஸ்ட் வந்து கரெக்டா இருக்கும். இப்ப ஃபேமிலியில 3-4 பேர் தான், ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படின்னா இந்த லிஸ்ட் கரெக்டா இருக்கும். இப்ப ஃபேமிலியில மெம்பர்ஸ் ஜாஸ்தினா இங்க அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. இப்ப இந்த ஐட்டம்ஸ் எல்லாம் கம்பல்சரி எல்லா வரமும் வாங்குவேன். இப்ப பெரிய வெங்காயம் 2 கிலோ, சின்ன வெங்காயம் 1 கிலோ, தக்காளி பழம் 2 கிலோ, அதாவது நாட்டு தக்காளி 1 கிலோ, இந்த பெங்களூர் தக்காளி 1 கிலோ, தேங்காய் 2, உருளைக்கிழங்கு 1 கிலோ, இது வந்து டிஃபால்ட்டா எல்லா வாரமும் வாங்கி எப்பவுமே வீட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன். ஏன்னா இதெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம ஏதோ ஒண்ணு சமைச்சிடலாம், இது மட்டும் இல்லைன்னா தான் கஷ்டம். அது உருளைக்கிழங்கெல்லாம் வந்து உங்களுக்கு நிறைய ஐட்டம்ஸ் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணும். உருளைக்கிழங்கு வறுவல், ஆலு பரோட்டா அந்த மாதிரி நிறைய ஐட்டம்ஸ், இப்ப பிரியாணி செய்யறோம், எதுல வேணாலும் இதை ஆட் பண்ணிக்கலாம்.
அடுத்ததான் இந்த மெனுக்கு தகுந்த மாதிரியான என்னென்ன காய்கறிகளை எவ்வளவு பர்ச்சேஸ் பண்ணுவேன் பாக்கலாம். இப்ப வந்து அவரைக்காய் பொரியல் தக்காளி குழம்புக்கு வந்து திங்கட்கிழமை காலையில பிளான் பண்ணிருக்கேன். சோ அவரைக்காய் வந்து 1/2 கிலோ வாங்குவேன். சோ இதோட வந்து அவரைக்காய் முடிஞ்சிடும். நம்ம வந்து வேற எதுக்குமே அவரைக்காய் யூஸ் பண்ண முடியாது. சோ ஒரு ரெசிபிக்கு மட்டும்தான் அந்த காய் வருது அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மி குவான்டிட்டில தான் பர்ச்சேஸ் பண்ணுவேன். அதே மாதிரி வெண்டைக்காய் வந்து ஒரு நாளைக்கு தான் எழுதியிருக்கேன். சாம்பாருக்கு வந்து வெண்டைக்காய் ஃப்ரை எழுதியிருக்கேன் செவ்வாய்க்கிழமை. சோ அதுவும் 1/2 கேஜி. சோ அதுவும் வந்து செவ்வாய்க்கிழமையோட முடிஞ்சிடும். சேனக்கிழங்கு வறுவல் சேனக்கிழங்கு 1 எழுதியிருக்கேன். வெரைட்டி ரைஸ்க்கு வந்து சேனக்கிழங்கு நல்லா இருக்கும். சோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ரெசிபி தான் வரும். அதெல்லாம் நீங்க 1 கேஜி அப்படி பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வேஸ்ட் ஆயிடும். காலிஃபிளவர் 1 வாங்கிட்டு வரேன். ஏன்னா நம்ம வந்து காலிஃபிளவர் பிரியாணி செஞ்சுக்கலாம். இங்க வந்து ரிச்சா ஒரு வெஜிடபிள் குருமா பிளான் பண்ணிருக்கேன், இல்ல காலிஃபிளவர் குருமா பிளான் பண்ணிருக்கேன். சோ காலிஃபிளவர் பர்ச்சேஸ் பண்ணீங்கன்னா நீங்க ரைஸ்லயும் ஆட் பண்ணிக்கலாம், குழம்பு குருமா செய்யலாம், இல்ல புலோ பிரியாணி செய்யலாம். சோ ஒரு காலிஃபிளவர் வாங்கிட்டீங்கன்னா ஒரு 2-3 ரெசிபிக்கு வரும். நல்ல பெரிய காலிஃபிளவரா ஒன்னு பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். கேரட்டும் பீன்ஸும் எப்பவுமே வாங்குவேன், எல்லா வாரமும் வாங்குவேன். 2 சேர்த்து 1/2 கிலோ இல்ல 2 சேர்த்து 1 கிலோ அப்படி வாங்கிப்பேன். இந்த வாரம் 1/2 கேஜி தான் எழுதியிருக்கேன். ஏன்னா அவ்வளவா நான் கேரட் பீன்ஸ் பொரியல் எங்கேயுமே மென்ஷன் பண்ணல. இது எங்க வரும்னா வெஜிடபிள் குருமாலையும் ஆட் பண்ணுவேன், இங்க பிரியாணி வெஜிடபிள் பிரியாணி செஞ்சேன்னா இங்கேயும் ஆட் பண்ணுவேன். சோ நமக்கு வந்து கேரட் பீன்ஸ் இருந்தாலும் நம்ம காலிஃபிளவர் மாதிரியே தான், இதை நம்ம பொரியல் செஞ்சுக்கலாம், இல்லைனா வந்து ரைஸ் வெரைட்டிலையும் ஆட் பண்ணிக்கலாம். சோ இது வந்து 1 கேஜி வரைக்கும் நம்ம பர்ச்சேஸ் பண்ணலாம். கத்திரிக்காயும் ஒரே தடவை தான் சமைக்க போறேன், 1/2 கேஜி. இங்க வந்து கத்திரிக்காய் வறுவல் எழுதியிருக்கேன், தட்டப்பயிறு குழம்பு கூட, இல்லைனா வந்து முளைக்கட்டின பயிர் கூட கத்திரிக்காய் வறுவல். சோ அது வந்து 1/2 கேஜி. மஷ்ரூம் 1 பேக்கெட் பர்ச்சேஸ் பண்ணிப்பேன். நீங்க எப்ப வேணா வந்து மஷ்ரூம் வந்துட்டு சமைச்சுக்கலாம். இப்ப சண்டே பர்ச்சேஸ் பண்ணனா மண்டே இல்லைனா டியூஸ்டேக்குள்ள முடிச்சிருவேன். ஏன்னா 3 டேஸ்க்கு மேல வைக்க கூடாது. இல்லைன்னா வெட்னஸ்டே மஷ்ரூம் 1 பேக்கெட் வாங்கினா ஃப்ரைடே மஷ்ரூம் பிரியாணி அந்த மாதிரி சமைச்சுப்பேன். சோ மஷ்ரூம் வந்து உங்களுக்கு குழம்பு வரும், இல்லைன்னா நீங்க வந்துட்டு பிரியாணி செய்யலாம். ஃப்ரெஷ் பட்டாணி வந்து 1/2 கிலோ பர்ச்சேஸ் பண்ணி உரிச்சு ஒரு கிளாஸ் கண்டெய்னர்ல ஸ்டோர் பண்ணிடுவேன். உங்களுக்கு 3 டேஸ்க்கு ஃப்ரெஷ்ஷா இருக்கும். பட்டாணி எப்பவுமே வீட்டில் இருக்கும். ஏன்னா பெங்களூர்ல பட்டாணி 365 டேஸும் ஃப்ரெஷ்ஷா கிடைக்கும். எனக்கு வந்து பட்டாணி குழம்பு இந்த மாதிரி புலோ இல்லைன்னா வெஜிடபிள் குருமாலெல்லாம் ஆட் பண்றதுக்கு பட்டாணி வீட்டில் இருந்தா ஈஸியா சீக்கிரமா வேலையை முடிச்சிருவேன். நமக்கு உளிக்கிற வேலை இல்லை, அது ஃப்ரெஷ் அப்படின்றனால வித்தின் 5 மினிட்ஸ்ல வெந்துடும். உங்களுக்கு என்ன ரெசிபியில பட்டாணி ஆட் பண்ணாலும் அந்த ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டா மாறிடும். ஸோ வித்தின் பட்ஜெட்ல இப்போ நம்ம பர்ச்சேஸ் பண்ணோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த காய்கறி எல்லாம் சேர்ந்து ஒரு 200-250 ருபீஸ் குள்ள தான் வரும் மேக்ஸிமம். இது வந்து ஒரு 200 ருபீஸ் வரும். ஸோ டோட்டலா பாத்தீங்கன்னா ஒரு வாரத்துக்கான காய்கறி வந்து நீங்க மினிமம் 400-500 ருபீஸ் குள்ள பர்ச்சேஸ் பண்ணிடலாம். ஸோ ஒரு 4 பேர் இருக்கிற ஃபேமிலிக்கு வந்து ஒரு வாரத்துக்கான காய்கறி செலவு வந்து பாத்தீங்கன்னா வித்தின் 500 ருபீஸ் தான் வரும். நீங்க நான் வெஜிடேரியனா இருந்தா எக்கு வந்து இது கூட ஆட் பண்ணிக்கலாம், ஒரு வாரத்துக்கு தேவையான எக்கு. சண்டே வந்து மோஸ்ட்லி வீட்டில் நான்வெஜ் இருக்கும். ஸோ அதனால நான் இதுல மென்ஷன் பண்ணல. இந்த வீடியோ ரொம்ப சிம்பிளான ஒரு மெனு தான் கொடுத்துருக்கேன். அதனால கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நீங்க என் சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கண்டிப்பா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ் ஆகும்னு நினைச்சீங்கன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த வீடியோ லிங்க் ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.